ஷிவாஜி எபிசோட் 11. ராமதாசரின் கேள்வியை கேட்ட ஜீஜாபாய் அந்த பந்தலை நோக்கி விரைந்தார். தந்தை மற்றும் சகோதரர்களின் மரணம் மற்றும் கணவரின் துரோகம் ஆகியவற்றால் துயரப்படும் எனக்கு இந்த சொற்பொழிவு நிம்மதியை அளிக்கக்கூடும் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை நோக்கிச் சென்றார். அப்பொழுது மற்றொரு கேள்வியும் மனதிற்குள் எழுந்தது. நம் வருகையால் மக்களுக்குள் சலசலப்பு ஏற்பட்டு சொற்பொழிவு கூட்டம் கலைந்துவிட்டால் என்ன செய்வது? மற்றவர்களுக்கு இடையூறு செய்வதால் என் மனக்குமுறலும் அதிகமாகி விடுமே என எண்ணினார். ஆகவே தன்னுடன் இருந்த பணிப்பெண் சாந்தாவிடம், நீ அமைதியாக கூட்டத்திற்குள் சென்று நானும் சிவாஜியும் அமர்ந்து சொற்பொழிவு கேட்க இடம் இருக்கிறதா என பார்த்து வா, அப்படியே நாங்கள் அமர்வதற்கு இருக்கைகள் உள்ளனவா என பார்த்து வா என கூறினார். சிறிது நேரத்தில் திரும்பி வந்த பணிப்பெண், அம்மா, கூட்டத்தின் பின்புறம் ஒரு இருக்கை உள்ளது, மேலும் இருக்கை தயார் செய்ய சற்று நேரமாகும் என கூறினார். இதனால் சொற்பொழிவு கேட்க தாமதமாவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே சிவாஜியை நோக்கினார். தன் அன்னையின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட சிவாஜி, அம்மா, நான் தரையிலேயே அமர்ந்து கொள்வேன், வாருங்கள் அங்கே செல்வோம் என கூறி அழைத்தார். பின்னர் தாயும் மகனும் அந்த கூடாரத்திற்குள் சென்றனர். மக்கள் அனைவரும் அந்த மகானின் பேச்சிலும் வசீகர சக்தியிலும் ஈர்க்கப்பட்டு அமைதியாக இருந்தனர். அவரது வார்த்தைகளில் மூழ்கிக் கொண்டு இருந்தனர். யாரையும் இடையூறு செய்யாமல் உள்ளே நுழைந்த ஜீஜாபாய் மற்றும் சிவாஜி இறுதி வரிசையில் இருந்த சிறிது இடைவெளியை நோக்கிச் சென்றனர். ஜீஜாபாய் இருக்கையில் அமர அவரது காலடியில் சிவாஜி அமர்ந்து கொண்டார். இருவரும் சொற்பொழிவு கேட்கத் தொடங்கினர். நாளை ராஜ்யம் செய்ய போகும் தன் மகன் குடிகளுடன் நெருங்கி பழகுவது நல்லதுதான், ஏன் அவசியமானதும் கூட என தனக்குள் சொல்லிக் கொண்டார் ஜீஜாபாய். சொற்பொழிவு சுவாரஸ்யமாக நடைபெற்றது. ராமதாசரின் சொற்கள் அனைவரையும் கட்டி போட்டது. மனித வாழ்வில் நல்லது கெட்டது, பிறப்பு இறப்பு, லாபம் நஷ்டம் என அனைத்திலும் அவனின் பங்கு என்பது சிறிதும் இல்லை. அனைத்தும் ஆண்டவனின் இஷ்டப்படியே நடக்கிறது. அவனே நம் பாவ புண்ணிய பலன்களை இந்த வகையில் நமக்கு திருப்பித் தருகிறான். நமக்கு விதிக்கப்பட்டதை நம்மை அனுபவிக்க வைக்கிறான். இதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல. இறைவனின் அவதாரமாகவே இருந்தாலும் ராமபிரான் இந்த துன்பங்களிலிருந்து விலகி வாழவில்லை, விலகி வாழவும் இயலவில்லை. அனைத்தையும் அனுபவித்து சாதாரண மனிதராக வாழ்ந்தார். பூமியில் தன் ஆயுட்காலம் முடிந்ததும் சாதாரண மனிதனைப் போலவே இயற்கை எய்தினார். அவருக்கே அந்நிலை என்றால் மானுட பிறவியான நம் வாழ்வில் துன்ப துயரங்கள் ஏற்படாமல் இருக்குமா என கேட்டார். இறப்பின் போது ஒருவரின் ஆன்மா அதன் உடலுடன் பந்தத்தை முடித்துக் கொண்டு அந்த பரமாத்மாவை தேடிச் செல்கிறது. ஆன்மாவிற்கும் உடலுக்கும் பந்தம் விலகும் போது நாமும் அதனுடன் கொண்ட பந்தங்களும் முடிந்து விடுகிறது. கணவன், மனைவி, தாய், மகன், மகள், சகோதரன் என்று பிணைக்கப்பட்டு இருந்த அனைத்து சொந்தங்களும் பந்தங்களும் விடுபட்டு விடுகிறது. ஆகவே நாம் இறந்தவருக்காக வருந்துவது முறையாகாது, ஏற்புடைய செயலும் அல்ல என விளக்கம் கொடுத்தார். ஆண் பெண், மோகம், காதல் ஆகியவற்றை வேதம் மாயை என கூறுகிறது. அதிலே உடன்று தவிக்கும் ஆணும் பெண்ணும் இறைவனின் ஞான ஒளியை காண்பதில்லை. அதனை விட்டு வெளியே வந்து தன் ஆன்மா பற்றிய சிந்தனையில் இறங்க வேண்டும். தன்னை தானே விரும்பி தன் ஆன்மாவை விரும்ப வேண்டும். அதற்கு ஏற்புடைய செயல்களை செய்து இறைவனை தேட வேண்டும். இன்பம் வரும்போது கர்வமோ, துன்பம் வரும்போது பெரும் துயரமோ கொண்டு வாடக்கூடாது. இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு அதிலிருந்து விலகி தங்கள் கடமையை நோக்கி விரைய வேண்டும். தன் கடமையை சுய விருப்பு வெறுப்பு இன்றி செய்பவனே இறைவனை அடைவான். இறைவனை அடைவதற்கும் அந்த முறையே ஏற்புடையது. கர்ம யோகமே சிறந்தது என கூறினார். இவ்வாறு சொற்பொழிவு நீண்ட நேரம் நடந்தது. அனைத்து நல்ல விஷயங்களையும் கூறி அவற்றை ராமரின் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி அனைவருக்கும் புரியும்படி தெளிவாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் ராமதாசர். அவர் கூறிய ஒவ்வொரு கருத்துக்களும் தனக்காக சொல்லப்பட்டவையே என எண்ணி விரும்பி கேட்டுக் கொண்டிருந்தார் ஜீஜாபாய். அவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவரின் மனவானில் சூழ்ந்திருந்த இருளை விளக்கும் சுடரொளியாக அமைந்தது. மனது ஆறுதலும் ஆதரவும் அடைந்தது.
தன் கணவர் ஷாஹாஜி தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று மனக்குமுறலில் இருந்த ஜீஜாபாயின் மனம் சற்றே சாந்தமடைந்தது. சிறுவன் சிவாஜியும் சொற்பொழிவை விரும்பி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். ராமரின் கதை என்றால் கசக்குமா என்ன என எண்ணிக்கொண்டே ஆர்வமாக அந்த கதையையும் அவரின் சொற்பொழிவையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார் அவர். அம்மாவும் மகனும் மக்களுடன் மக்களாக அமர்ந்து நீண்ட நேரம் அந்த சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தனர். அந்த சொற்பொழிவு முடிந்ததும் இருவரும் ராமதாசரை காணச் சென்றனர். தன்னை வணங்கிய ராமதாசரை ஜீஜாபாயும் வணங்கினார். மன்னிக்க வேண்டும் ராஜமாதா, சொற்பொழிவு மும்முரத்தில் நீங்கள் வந்ததை கவனிக்கவில்லை. நீங்களும் மக்களுடன் மக்களாக இருந்தீர்களா எனக் கேட்டார். இறைவன் முன், அவனின் வார்த்தைகள் முன் அனைவரும் சமம்தானே. மேலும் எங்கள் வருகையால் சொற்பொழிவு கூட்டத்திற்கு இடையூறு ஆனால் துயரமாக போகுமே. ஆகவேதான் மக்களுடன் யாரும் அறியாமல் அமர்ந்து கொண்டோம் என கூறினார். அப்பொழுது சிவாஜி அவரின் பாதங்களை தொட்டு வணங்கினார். வணங்குகிறேன் குருவே என கூறினார். அதற்கு ராமதாசர், சிரஞ்சீவியாக இருப்பாய் என கூறி வாழ்த்தினார். மேலும் சிவாஜி முகத்தை உற்று பார்த்த அவர், இன்று சிவாஜியின் வருகையால் இந்த கூட்டமும் இடமும் பெரும் பேறு பெற்றது என கூறி வாழ்த்தினார். நல்லது சுவாமி, உங்களை போல் பலரும் சொல்கிறார்கள், என் மகன் இறைவனின் அவதாரம், மக்களையும் தேசத்தையும் ரட்சிக்க பிறந்தவன் என்றெல்லாம் பலர் கூறுகிறார்கள். ஆனால் பிறந்தது முதல் என் மகன் பல துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறான் என கூறி வருந்தினார். அம்மா, நான் சிவாஜியை பற்றி மற்றவர்கள் கூறுவதையும் கேட்டிருக்கிறேன். இன்று சிவாஜியை கண்டதும் அவரின் அருள் முகத்தை கண்டதும் நானே சொல்கிறேன், சிவாஜி நிச்சயமாக இறைவனின் அவதாரமேதான். சிவனின் அம்சமாக பிறந்த இவருக்கு அந்த சிவபெருமானே எப்பொழுதும் துணையாக இருந்து நடத்துவார். சிவாஜி சிறந்த வீரனாக தேசத்தை காக்கும் மீட்பனாக மாறுவார். இது நிச்சயமாக நடக்கும். எரிக்க எரிக்கதான் தங்கத்தின் மதிப்பு கூடும். அதுபோல ஒரு மனிதனின் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் தான் அவனை சிறந்த வீரனாக பெரும் புகழ் பெற்றவனாக மாற்றும் என கூறி விளக்கம் அளித்தார். இவற்றையெல்லாம் கேட்ட ஜீஜாபாயின் மனது சற்று அமைதி அடைந்தது. ராமதாசர், ஜீஜாபாய், சிவாஜி ஆகிய மூவரையும் ஒன்றாக கண்ட மக்கள் கூட்டம் பெரிதும் மகிழ்ந்து கொண்டாடியது. ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். மகாராணி ஜீஜாபாய் வாழ்க வாழ்க, பாபா ராமதாசர் வாழ்க வாழ்க, இளவரசர் சிவாஜி வாழ்க வாழ்க என பல வாழ்த்து முழக்கங்கள் எழுந்தன. அதன் பின் ஜீஜாபாய் தன் மகன் சிவாஜியுடன் அரண்மனை திரும்பினார். இருள் நிறைந்த வானில் கதிரவனின் கதிர்கள் கிழித்து எங்கும் ஒளியை பரப்புவது போல் குழப்பமும் சோகமும் நிறைந்திருந்த ஜீஜாபாயின் மனதில் பாபா ராமதாசரின் வார்த்தைகள் ஒளியை பரப்பின. அவரது மனமும் அமைதியடைந்தது. அடுத்த சில நாட்களில் அவர் அமைதியானார். சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தன் கடமையை செய்வதே இறைவனை அடைய வழி. இப்பொழுது என் கடமை முழுவதும் சிவாஜியை சிறந்த வீரனாக நல்ல தலைவனாக மாற்றுவதே ஆகும். என் பிரச்சனைகள் சோகங்களில் மூழ்கி அதனை நான் கைவிட்டு விடக்கூடாது என தனக்குள் சொல்லிக் கொண்டார். தன் மகனிற்காக அனைத்து துன்பங்களையும் விட்டு வெளியே வர வேண்டும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். இரண்டு நாட்கள் கழிந்த நிலையில் தனது சோகங்களை விட்டு ஏறத்தாழ முழுவதும் வெளியே வந்திருந்தார் ஜீஜாபாய். தன் அறையில் அமர்ந்து கொண்டு அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது சிவாஜி அந்த அறையின் உள்ளே வந்தார். தூரத்திலிருந்து பார்த்தபோதே தன் அன்னையின் முகத்தில் ஏதோ துயரம் நிழலாடுவதை உணர்ந்து கொண்டார். அதற்கு ஆறுதல் சொல்ல நினைத்தார். ஆகவே, நீங்கள் அழ வேண்டாம், உங்களின் கண்ணீரை நான் துடைப்பேன், மேற்கொண்டு யாரையும் அழவிடாமல் செய்வேன் என கூறிக்கொண்டே உள்ளே வந்தார். அதனை கேட்ட ஜீஜாபாயின் முகம் மலர்ந்தது. நிச்சயமாக மகனே, என்னுடைய கண்ணீர் மட்டுமல்ல இந்த தேசத்தின் மொத்த கண்ணீரையும் நீ துடைப்பாய் என கூறி வாழ்த்தினார். தன் மகனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்தார். பின் சிவாஜி அறையை விட்டு சென்றார். ராமதாசர் கூறிய வார்த்தைகளையெல்லாம் யோசித்து சற்று மனம் தளர்ந்தது போல் உணர்ந்தார். அவரது மனதிற்கு ராமதாசரின் வார்த்தைகளும் தன்னுடைய மகனின் அருகாமையும் ஆறுதல் தந்த போதிலும் சில தினங்களாக அவர் சரிவர சாப்பிடாமலும் தன்னை கவனித்துக்
கொள்ளாமலும் இருந்ததால் அவரது உடல் பலவீனமாகியது. அவருக்கு உடல் நலம் குன்றி காய்ச்சல் ஏற்பட்டது. அம்மா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? சிவா, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை பற்றி நீ கவலைப்படாதே என்றார். ஆனால் அதை பார்த்த சிவாஜியின் கண்கள் கலங்கின. அப்போது பணிப்பெண் சாந்தா வைத்தியரை அழைத்து அரண்மனைக்கு வந்தாள். வைத்தியர் ஜீஜாபாய் உடலை பரிசோதித்து பார்த்து அவருக்கு சில மூலிகை மருந்துகளை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் பார்த்தார். அப்போதும் காய்ச்சல் குறையவில்லை. மீண்டும் பரிசோதனை செய்த அவர், ஜீஜாபாய்க்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான மூலிகை என்னிடம் இல்லை, அதை உங்களில் யாராவது ஒருவர்தான் சென்று எடுத்து வர வேண்டும் என்றார். சிவாஜி, வைத்தியரே, எங்கு கிடைக்கும் அந்த மூலிகை என்றார். சிவா, அது சிவனேரி கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு மலையின் உச்சியில் தான் கிடைக்கும். வயது மூப்பின் காரணமாக மலைப்பகுதிக்கு சென்று என்னால் எடுத்து வர முடியாது. அதனால் உங்கள் அரண்மனையில் இருக்கும் ஒருவர் சீக்கிரம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். இல்லையேல் அன்னையின் உடல்நிலை மோசமாகிவிடும், உயிர் பிரியக்கூட நேரிடும் என்று வைத்தியர் கூறினார். இதை கேட்ட சிவாஜியின் மனம் வெதும்பியது. சிவாஜியோ, வைத்தியரே, நான் சென்று எடுத்து வருகிறேன் என்றார். சிறுவனாகிய உன்னால் எப்படி சென்று எடுத்து வர முடியும்? மலையில் பாம்பு சிங்கம் என பல விலங்குகள் இருக்கின்றன. நீ சென்று உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது சிவா என்று வைத்தியர் பதறினார். வேண்டாம் சிவா, எனக்கு எதுவும் ஆகாது. நீ வருங்காலத்தில் சுயராஜ்யத்தை அமைக்க வேண்டியவன் என்று ஜீஜாபாய் கூறிய போது சிவாஜியோ, இல்லை, நான் என் அன்னையின் உயிரை காக்க நிச்சயம் சென்று அந்த மூலிகையை எடுத்து வருவேன் என்றார். அப்போது விட்டோபா சிவாஜியிடம், நானும் வருகிறேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும் அல்லவா என்றார். சிவாஜி மறுத்து, இல்லை, வேண்டாம், நீங்கள் இங்கு அரண்மனையிலிருந்து வைத்தியருக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள். முக்கியமாக அன்னையை நான் வரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என பணிப்பெண் சாந்தா விட்டோபா மற்றும் வைத்தியரிடம் கூறினார். பின் தன் அன்னை ஜீஜாபாயின் அருகில் சென்று அவரின் கைகளை இறுக்கி பிடித்து, அன்னையே, உங்களுக்கு ஒன்றுமாக நான் விடமாட்டேன், சீக்கிரமாக அந்த மூலிகை செடியை எடுத்து வருகிறேன் என்று ஜீஜாபாய்க்கு முத்தமிட்டு சென்றார். ஜீஜாபாய் மயக்க நிலையிலேயே அவரை பார்த்தார். சிவனேரி கோட்டைக்கு அருகில் உள்ள மலையை நோக்கி சிவாஜி சென்று கொண்டிருந்த போது சில காட்டு விலங்குகள் அவரை தாக்க வந்தது. மிகுந்த புத்திசாலியாக இருக்கும் சிவாஜியோ அந்த விலங்குகளை தாக்கி எதிர்நோக்கி சென்று தான் தேடி வந்த மூலிகையை கண்டுபிடித்து எடுத்தார். நான் தாமதிக்காமல் உடனடியாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என கோட்டையை நோக்கி விரைந்தார். ஜீஜாபாயின் நிலையைக் கண்டு அனைவரும் பதற்றமாக இருந்தனர். அப்போது சிவாஜி தன் கையில் இருந்த மூலிகையை வைத்தியரிடம் கொடுத்தார். வைத்தியர் மருந்துக்களை தயார் செய்து ஜீஜாபாய்க்கு கொடுத்துவிட்டு, ராஜமாதா சில நேரம் ஓய்வெடுக்கட்டும், நான் மீண்டும் நாளை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி விடைபெற்றார். அன்று இரவு முழுவதும் சிவா கண்ணுறங்காமல் தன் அன்னையின் அருகிலேயே அமர்ந்திருந்தார். மறுநாள் காலையிலேயே வந்த வைத்தியர் ஜீஜாபாயை பரிசோதித்து பார்த்து, காய்ச்சல் முற்றிலுமாக குறைந்து விட்டது, இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் நம் ராஜமாதாவிற்கு முற்றிலும் குணமாகிவிடும் என்று கூறவும், தன் மகன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மூலிகை எடுத்து வந்து தன்னை காப்பாற்றியதை நினைத்து பெருமை கொண்டார். வைத்தியர் கூறியபடியே 3 தினங்களில் ஜீஜாபாய் முற்றிலும் குணமடைந்து இருந்தார். உடல் நலம் குன்றியதிலிருந்து தன்னுடைய அன்னைக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் தானே செய்து கொண்டிருந்த சிவாஜி அன்றிரவு உணவை தன் கைகளாலேயே அவருக்கு ஊட்டிக் கொண்டிருந்தார். மகனே, இப்போது உனக்கு ஒரு கேள்வி, நீ சரியான பதிலை கூற வேண்டும் என்றார். சிவாஜியும் ஆர்வத்துடன், கேளுங்கள் தாயே, நிச்சயமாக சரியான பதிலை கூறுகிறேன் என்றார். சரி, பார்க்கலாம் என கூறிக்கொண்ட ஜீஜாபாய் தன் கேள்வியை கேட்டார். மகனே, நீ பெரியவனாக வளர்ந்து நாட்டின் முதல் வீரனாக அரசனாகவும் மாறிவிடுகிறாய். அப்பொழுது நம் கோட்டையை எதிரி வீரர்கள் முற்றுகையிடுகிறார்கள் என நினைத்துக் கொள்.
மிகப்பெரிய போர் நடக்க இருக்கிறது. நீ அந்த சூழலில் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். நீயும் ஆர்வத்துடன் கிளம்புகிறாய். விரைவாக அங்கே சென்று எதிரிகளை அழித்து நாட்டை காக்க நினைக்கிறாய். அந்த சூழலில் எனக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்து படுத்த படுக்கையாக இருக்கிறேன். இப்பொழுது நீ என்ன செய்வாய்? போருக்கு போய் நாட்டை காக்க விரைவாயா? இல்லை, உன் தாயருகே இருந்து சேவை செய்து தாயின் உயிரை காக்க முயல்வாயா என கேட்டார். சிவாஜி சிந்திக்கத் தொடங்கினார். நன்றாக சிந்தித்து சொல் மகனே. போர்க்களம் சென்றால் நீ தாயின் இறப்பை கூட சந்திக்க நேரிடலாம். தாய்க்கு சேவை செய்தால் நாட்டையே இழக்கும் சூழல் வரும். எதனை நீ தேர்வு செய்வாய் என கேட்டார். சில நிமிடங்கள் அறையில் மௌனமே நிலவியது. தன்னுடைய மகனின் உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்று முடிவு செய்தவராக, பெரிய வீரன், தலைவன் என உன்னை சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் இந்த சிறிய கேள்விக்கு விடை கூற இவ்வளவு நேரமா என இகழ்ச்சியாக கேட்டார். தற்போது சிவாஜி கூறப்போகும் பதில்தான் என்ன?